The Bible says in Isaiah 40:29, He is the one who gives might to the faint, renewing strength for the powerless. Even boys grow tired and weary, and young men collapse and fail. But who keep waiting for the Lord will renew their strength. Then they will soar on wings like eagles. They will run and not go weary. They will walk and not grow tired. பரிசுத்த வேதாகம் சொல்கின்றது, ஏசாயா 40:28 பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபுரம் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹாலேலூயா. ஒன் வேர்ட் டச்ட் மை ஹார்ட் ஸோ மச் இஸ் ஹீ இஸ் த ஒன் ஹூ கிவ்ஸ் மைட் டு த ஃபெயிண்ட், ரெனியூயிங் ஸ்ட்ரென்த் ஃபார் த பவர்லெஸ். ஒரு வார்த்தை என்னுடைய மனதை தொட்டது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இந்த நாளிலே நான் சோர்ந்து போனேனே, எனக்கு பலன் இல்லையே என்று யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் எல்லாருக்கும் தேவன் அவருடைய பலத்தை கொடுத்து பலப்படுத்தும்படியாக விரும்புகின்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? டுடே யூ ஆர் ஹியரிங் திஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஃபீல் இன் யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட் தட் you are powerless and faint, and God is filling you with his might and with his strength, and he is filling me every day with his strength and power. Hallelujah. And I am alive today because of his grace. I am walking today because of his grace. I am in God's presence today because of his grace. Hallelujah. நாம் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்கின்றது. அவர் இருக்கிற இடத்திலே நாம் இருக்க வேண்டும். இஃப் வி வாண்ட் டு கெட் காட் ஸ்ட்ரென்த், வி ஹாவ் டு வெயிட் அப்பான் ஹிம் ஆன் ஹிஸ் ஃபீட். வி ஹாவ் டு பி தேர் வேர் ஹீ இஸ். ஹாலேலூயா. கர்த்தருடைய பார்வையிலே வயது ஒரு பொருட்டு அல்ல. கர்த்தர் எப்பொழுதுமே நம்மை ஒரு வாலிபனாகவே அவர் பார்க்கின்றார். ஒரு வாலிபனுக்குரிய பலத்தினாலே தேவன் நம்மை நிறைக்கின்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏஜ் இஸ் நாட் எ மேட்டர் டு அவர் காட். ஹியூமன் ஹாவ் ஏஜ் அண்ட் இயர்ஸ், பட் காட் வி சர்வ் டஸ் நாட் ஹாவ் எனி ஏஜ், அண்ட் ஹீ இஸ் த ஆல்ஃபா அண்ட் தி ஒமேகா. ஹல்லேலூயா. வி ஆர் எ சில்ட்ரன், ஸோ we are connected with his eternal life and his strength if we wait upon him in his presence. Hallelujah. பல வேளைகளிலே நாம் நம்முடைய காரியங்களை நம்முடைய சொந்த பலத்தினாலே செய்யும்படியாக விரும்புகின்றோம். ஆனால் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லமையுடையவராக இருக்கின்றார். அவர் சொன்னதை செய்கின்றவராக இருக்கின்றார். The Bible says in Isaiah 9:6, For unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name is called Wonderful, Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Hallelujah. பரிசுத்த வேதாகமம் ஏசாயா 9:6 சொல்லுகின்றது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேலே இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அந்த தேவன் அவருடைய சமாதானத்தினாலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும்படியாக விரும்புகின்றார். ஹல்லேலூயா. த பைபிள் சேஸ் இன் பிலிப்பியன்ஸ் 4:13, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ ஹிம்
ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ ஹாலேலூயா இன் த ப்ரசன்ஸ் ஆஃப் காட்ஸ் பீப்புள் ஐ வாண்ட் டு கன்ஃபர்ம் அண்ட் ஐ வாண்ட் டு கன்ஃபர்ஸ் திஸ் ப்ராமிஸ் ஆஃப் காட் இன் எவ்ரி ஒன் ஹூ ஆர் ஹியரிங் திஸ் வர்ஸ் வீ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ ஹிம் த்ரூ ஜீசஸ் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் அஸ் ஹாலேலூயா நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நமக்கு செய்ய பலன் உண்டு என்று கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சமூகத்திலே நான் அறிக்கை செய்யும்படியாக விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் நம்மை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஹாலேலூயா. ஏனென்றால் நம்மோடு கூட அவர் எப்பொழுதும் இருக்கின்றார், நம்மோடு கூட அவர் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே அவர் நம்மை பார்த்து ஒரு சொல்கின்ற ஒரு காரியம், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று அவர் சொல்லுகின்றார். The Bible says in Isaiah 41:10, Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. Hallelujah. I will strengthen you. I will help you. I will uphold you with my righteous right hand. Hallelujah. He is the God who strengthens us. He is the God who helps us always. And He is our God who is with us at all times whenever we call unto Him. Hallelujah. The Bible says, Those who wait for the Lord shall renew their strength. They shall mount up with eagles, with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. Hallelujah. We are not going to be fainted. We are not going to be sit alone. We are not going to be in sickness or disease. Because we are waiting today in the presence of God. Hallelujah. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறபடியினாலே வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்த முடியாது, வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையை சோர்வடைய செய்ய முடியாது, நம்முடைய வயது முதிர்ச்சி நம்முடைய வாழ்க்கையை சோர்வடைய செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாகிய நம்மை தேவன் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பும்படியாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே கழுகுகளைப் போல நாம் செட்டைகளை அடித்து எழும்பி அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய பாதத்திலே ஜபிக்கும்படியாக நம்மை அழைத்து வந்திருக்கிற அந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படுவதாக. ஹாலேலூயா. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் எபேசியர் 6:10 சொல்லுகின்றது. The Bible says in Ephesians 6:10, Finally, be strong in the Lord and in the strength of His might. Hallelujah. We are going to pray today. Let our Lord God fill us with His strength, with His might alone. Hallelujah. We depend on His strength. We depend on His grace for everything in our life. Hallelujah. The Bible says in Psalm 73:26, My flesh and my heart may fail, but God is the strength of my heart and my portion forever. Hallelujah. He is our portion forever. He is our strength forever. Hallelujah. This declaration, if we can do today in faith, He is our strength and He is our portion forever in our life. Hallelujah. Bible says in 1 Chronicles 16:11, Seek the Lord and His strength. Seek His presence continually. கர்த்தரையும் அவருடைய சமூகத்தையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று 1 Chronicles 16:11 நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் நாம் கண் விழித்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் அவருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகின்றார். ஹாலேலூயா. பைபிள் சேஸ் இன் 1 Corinthians 16:13, பி வாட்ச்ஃபுல், ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் த ஃபெய்த், ஆக்ட் லைக் மென், பி ஸ்ட்ராங். ஹாலேலூயா. நாம் விசுவா